திரு ரவீந்திரன் தோசாமி தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி அமையும் கூட்டணி கட்சிகளை எந்த கூட்டணியை தக்க வைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் தலைமை உறையில் சொன்னது மாதிரி திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்ற கூட்டணிங்கிறதுனால அதில் உள்ள கட்சிகள் எல்லாமே பல நடைஞ்ச அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரென்த் வந்து முப்பத்தி மூணு சதவீத பலம் தான் அவங்களுக்கு அவங்க தனியாக போது எடுத்த பலத்தின் அடிப்படையில் அர்த்மேட்டிக் பார்த்தா வருது ஆனால் அந்த கெமிஸ்ட்ரி அந்த காம்பினேஷன் அவங்கள ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு கொண்டு போயிருக்குது தான் இன்றைக்கி மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் கொள்கை கூட்டணி அதாவது கெமிஸ்ட்ரியாக தான் சொல்கிறாரு சீட் இல்லைன்னா நாங்கள் நிற்போன்னு சொல்கிறாருன்னா மதிமுகவே இந்த அணிக்கு வந்து தங்கள் பலத்தையும் தாண்டி பெரிய அளவுக்கு திராவிட இயக்கம் வைகோவோட குட்வில்லு ஒரு சில நெல்லை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மத்திய தமிழ் தென்தமிழகத்தின் மத்திய பகுதி மேற்கு பகுதி இதிலெல்லாம் அவங்களுக்கு உள்ள வாக்குகளை விட அதிக அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதே பொசிஷன் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும் காங்கிரஸ் கட்சியும் தனித்து வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து எண்ணிக்கை முக்கியமில்லுன்னு கூட விடுதலை சிறுத்தை எண்ணிக்கை முக்கியமில்லங்குறத கூட திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலினு அதை என்டால்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரியார் அம்பேத்கார் கூட்டணின்னு திருமாவளவனுக்கு ஒரு உயிரி இடத்தை கொடுத்துருக்காப்புல சோனியா காந்தி அம்மையார் வந்து தன்கட்சி கட்சி கூட்டத்துக்கே போகாதவங்க திமுகவின் மகளிர் அணி கூட்டத்திற்கு சென்னையில் வந்து வந்தாங்க அப அழகிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து ஒன்றெண்டு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல போன ஒரு கூட்டணி கொள்கை அடிப்படையில் அந்த கூட்டணி பிரியலை மோடியை நம்பி தோத்ததினால எடப்பாடி பிரிஞ்சுருக்கிறாங்கிறது அவருக்கு ஸ்டேட்மெண்ட் அதையும் சொல்லியிருக்கிற ஆப்லன்னு சொல்லி போனால் இவர் சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து நாங்களும் கூட கேட்டிருக்கோம் திமுகவும் அதிகம் போட்டியிட விரும்புதுன்னு சொல்லி தங்களே கிளைமை வைக்கும்போது திமுகவின் நியாயத்தையும் பாலகிருஷ்ணன் சொல்கிறாருன்னு சொன்னால் அவங்க வெற்றி பெற்ற கூட்டணி பலம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்க இண்டாக்டாக இருக்கிறாங்க மேலும் இன்டாக்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது எனக்குள்ளே அரசியல் அரங்கங்கிறது வெற்றியை நோக்கி உள்ள பயணமாக தான் இருக்குது மக்கள் நீதி மையம் மக்கள் மீதி மையம் பொறுத்தளவில் அவங்க ஈரோடு கிழக்கில் வந்து அவங்க அந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க மிகப்பெரிய பிரச்சாரகராட்டு அவங்க ஈரோடு கிழக்கில் எடுத்த வாக்குகளை திமுக ஆர்கனைஸ் பண்ணி அந்த வாக்குகளை வந்து பதிவு பண்ணிட்டாங்க திமுகவின் பெரிய அளவுக்கு பலரும் வந்து கடும் போட்டின்னு சொன்ன இடத்துல கடும் எதிர்ப்பு இருக்குதுன்னு சொன்ன இடத்துல நாம் சொன்னோம் அது இடைத்தேர்தல் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லதில் கமலஹாசனுக்கு பிரச்சாரமும் அந்த இதுக்கு திமுகவில் செந்தில் பாலாஜி போன்றவரோட ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்க அவ்வளோ ஓட்டையுமே வந்து அவங்க ஆளுங்கட்சி அதிகார பலத்தை அதிகார பலம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தான் ப ப பயன்படுத்தி அவங்க எடுத்துட்டாங்க இப்போமும் அவங்க அதிகார பலத்தோடு தான் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசும்போது நம்ம இப்போ அதிகார பலத்தோடு இருக்கோம் பழைய ஓட்டோட குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை எதிர்கட்சியாக இருந்தப்போ மக்கள் ஒரு பெரு வெற்றியை கொடுத்தாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசு நம்மளும் கேட்டோம் அதோட அர்த்தம் அதுதான் இண்டிகேட் பண்ணுறாரு மற்றவங்களை பொறுத்தவரை அதிகார பலம்ங்கிறத வெளிப்படையாக ஜெயலலிதாமையார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு நடத்துனே நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் அதிகார பலமும் முக்கிய பங்கு வைக்குங்கிறத பார்த்தோம் இந்த சூழ்நிலையில் தோற்றுப்போன பாஜக அதிமுக அணியில் பாஜக தலைமையில் ஒரு அணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதில் அண்ணாமலை நாங்கள் இன்னும் அதற்கான வெளிப்படையான வேலைகளில் ஈடுபடலன்னு சொல்லியிருக்காப்பில் அண்ணா திமுக தலைமையிலும் ஒரு அணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சந்தேகத்திற்கு இடமில்ல அதிமுக அதிக சீட்டு நின்ற கட்சி அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது அதிக சீட்டு நின்ற கட்சி பாமக தான் மூன்றாவது அதிக சீட்டு மூன்றாவது இடத்துல தான் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவையில் நின்னாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க மோடியின் பலமும் அண்ணாமலையின் கடுமையான உழைப்பையும் மையமாக வச்சு அவங்க ஒரு அணி அமைக்கிறது அவங்க தலைமையில் ஒரு அணி அணி அமைவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க ஸோ இப்போ இப்போ ஃபைட்டே அண்ணா திமுக தலைமையிலான ஒரு அணிக்கும் பாஜக தலைமையிலான ஒரு அணிக்கும் இது வந்து அண்ணா திமுக இரட்டை தலைமையாக இருக்கும்போது பாஜக மூணாவது இடத்துல தான் இருந்தாங்க ரெட்டை தலைமையாக இருக்கும்போது மூணாவது இடத்துல தான் இருந்தாங்க மூணாவது இடத்துல இருந்த கட்சி இன்னைக்கு பிரைமின்ஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தி அவங்க ஒரு அணி அமைக்க முடியுங்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு இந்த முயற்சியில் மிக முக்கியமான கட்சியாட்டு பாமக இருக்குது வட தமிழகத்தில் தர்மபுரி அரக்கோணம் கடலூர் சிதம்பரம் போன்ற பல தொகுதிகளில் சேலம் வரைக்கும் சேலம் வரைக்கும் பல தொகுதிகளில் கடுமையான வாக்கு சதவீதம் கொண்ட கட்சியாக இருக்குது பல தொகுதிகளில் அந்த கட்சி இருந்தால் தான் ஆளுங்கட்சிக்கு அணிக்கு போட்டி கொடுக்க முடியுங்கிற இதை வந்து அவங்க அந்த அங்கே இருக்குது வாக்கு பலம் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க ரொம்ப டஃப்பாக கா ரொம்ப ஹார்டாக பார்கெயின் பண்ணுறாங்க கூட்டணி போவோங்கிறத தீர்மானம் போட்டுட்டாங்க அதற்கு பிறகு அவங்க நம்ம பக்கம் வந்தால் தான் இங்கே ரெண்டாவது இடம் சாத்தியப்படும் அல்லது இங்கே பின்னடைவு ஏற்படுங்கிற அடிப்படையில் ரெண்டு அணிக்குமே இருந்தாலும் கூட அது ஓரளவு அதோடய இண்டிகேஷனை அதிமுக அணி காட்டுறாங்க ஸோ இந்த ரெண்டாவது ஜமலாம் போய் மருத்துவர் திரு ராமதாஸை பார்த்துருக்காரு சி வி சண்மவும் பார்த்துருக்காரு கே பி முன்னிசாமி ஐயா ஐயான்னு டாக்டர் ஐயா போகலை இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மாறி மாறி கூட்டணி போவாங்க அவங்க வழக்கம் அதுதான் திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னு சொன்னவர் கூட பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாருங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன் அதுக்காக அவர் மேலே இடி ஐடி சிபிஐ போன்றதும் வராதுங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் ஆனால் பாமக விஷயத்தில் பாமக கூட கூட்டணி இல்லைங்கிறத அவங்க சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னா பாமக வந்து அந்த வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணுறதுல மிக முக்கியமான கட்சியாக இருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க முடிவு எடுத்த பிறகு தான் அடுத்த கட்ட நகர்வுகள் போகும் வாசனை பொறுத்தளவில் ஒரு சீட்டு வாங்கி நின்னார் நாங்கள் சிங்கிள் சீட்டு பார்ட்டி இல்லைங்கிறத வாசன் சொல்கிறார் அதான் அவரோட அர்த்தம் நாங்கள் வந்து ஒ ஒரு சீட்டில் நாங்கள் நிற்க மாட்டோம் இனிமேல் அதையும் சொல்லியிருக்காரு கூட்டணிக்குடைய கூட்டணி இலக்கணத்தை என்ன நாங்கள் தான் கூட்டணிக்கான இலக்கணம்னா நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையிலே அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடரணும்னு நினைக்கிறாரு அது அவர் கையில் இல்லை இங்கே வந்து அண்ணாமலை வந்து அது தொடராண்டாங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஏன்னா சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலைக்கு கருத்து அதை டெல்லி தலைமையில் தேமுதிக அதோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தேமுதிக வந்து வாக்கு சதவீதம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து அவங்க அமமுக கூட தான் அறுபது சீட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதே வேளையில் விஜயகாந்துக்கு ஒரு குட்டிவில்லும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அபிமானமும் நன்மதிப்பும் இருக்குது பத்மபூஷன் அபார்டை பிரதமர் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க பிரதமர் அவரை பாராட்டி பெரிய அளவில் மற்ற கலைஞர் புரட்சி தலைவி இவங்களுக்கெல்லாம் எழுதாததை க கேப்டன் விஜயகாந்துக்கு அவர் எழுதியிருக்காருன்னா விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு கலைஞரோ ஜெயலலிதா அம்மையார கூட்டணிக்கு மோடியை விரும்பாத போது அவர் முன்னின்று ஒரு கூட்டணி நடத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு அரும் பங்கா பங்காற்றிய ஒரு தலைவர்கத மதித்து பெரிய அளவுக்கு மோடி அவரை ரெக்கனைஸ் பண்ணி ஒரு பிளாக்லலாம் எழுதி பிஜேபிக்கு போவாரா அதிமுகவுக்கு போவாரா அந்த அந்த இடத்துல பத்மபூஷன் கிடச்சதும் காலதாமனமானதுன்னு இவங்க தேமுதிகவின் இன்றைய பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கூறுறாங்கன்னா அவங்க ஏடிஎம்கே ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாங்க ஏடிஎம்கே ஆப்ஷனை வந்து சட்டமன்றத்தை மையமாக வச்சு அவங்க முன்னெடுக்கிறாங்கங்கிற தகவலை கூட இன்றைக்கி அவங்க சைடு இருந்து கசிய விட்ருக்காங்க ஸோ இந்த கூட்டணி இதெல்லாம் பாமாக்க முதல்ல என்ன முடிவெடுக்க போகிறாங்க மையமாக வச்சு தான் நடக்கும் பாமாக்க மிக முக்கியமான கட்சியாக என்டிஐக்குள்ளே இருந்த கட்சிகளுக்குள்ளே இன்னைக்கு உருவாகி இருக்கிறேங்கிறத தொடர்ந்து பேசணும்